நண்பர்களே, மீண்டும் உங்களை ஆதம் தம்பி வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இன்றைக்கு நம்ம இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய பொதுச் செயலாளர், நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர், மரியாதைக்குரிய திரு தமிழ்மன் அன்சாரி எம்எல்ஏ இருந்திருக்கிறார். வணக்கம் தமிழ்மன் அன்சாரி. நல்லமா இருக்கீங்களாண்ணா? எப்படி இருக்கீங்க? எப்படி என்ன மாதிரி களப்பணிகள் போய்கிட்டு இருக்கு? ஏன்னா இந்த நேரத்துல வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் மக்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்க வேண்டிய ஒரு தேவையான ஒரு காலகட்டமாகவும் இருக்கு. நீங்க எப்படி வந்து களப்பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? கட்சி சார்பா எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கீங்க? யாருமே எதிர்பாராத வகையில இந்த கொரோனா நிகழ்வுகள் அமைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. தலைவன், தொண்டன், ஏழை, பணக்காரன், முதலாளி, தொழிலாளி, ஆண்டாள், அடிமை என்ற எல்லா பேதங்களை உடைத்து நொறுக்கி அனைத்தையுமே ஒரு சமநிலையில வைத்திருக்கிறது கொரோனா என்பதுதான் உண்மை. முதன் முதலாக உலகத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரர்கள் நிரம்பாக இருக்கிறார்களா என்று அக்கறையும் கவலையும் படக்கூடிய அளவுக்கு சிந்தனைகளை பரவல்படுத்தியிருக்கிறது இந்த கொரோனா. இரண்டு சொன்னால், அடுத்த வீட்டில் இருப்பவர்கள் நலமாக இருந்தால்தான் நாம் நலமாக இருக்க முடியும் என்ற யதார்த்த சூழலை இந்த கொரோனா தந்திருக்கிறது. இந்த நிலையில எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் கடந்த மாதம் தொடங்கி இப்போது வரை தொடர்ச்சியாக உணவற்ற மக்களுக்கு உணவுப் பொருட்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியங்களை நாங்கள் சிறப்பாக செய்து மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய தொண்டர்கள் தமிழ்நாட்டுடைய பல்வேறு பகுதிகளில கிருமி நாசினியை அளிப்பது, பிளீச்சிங் பவுடர் அளிப்பது, மக்களுடைய சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்வது என்று ஒரு மாநகராட்சி செய்யக்கூடிய பணிகளை எல்லாம் மனம் வந்து தன்னிச்சையோடு தங்களுடைய உயிரை பற்றியும் கூட கவலைப்படாமல் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பாராட்டப்படுகிறது என்பது அதே போன்று என்னுடைய தொகுதியிலும் இத்தகைய பணிகளை எங்களுடைய கட்சி தொண்டர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நானும் தொடர்ச்சியாக தொகுதிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவ நிலைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இவற்றையெல்லாம் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். அந்த ரேஷன் பொருட்கள் உபயோகிக்கப்பட்டுக் கொண்டிருந்த காலகட்டத்தில தொகுதியில் கூடிய பகுதிகளுக்கு சென்று அந்த ரேஷன் பொருட்கள் எல்லாம் மக்களுக்கு முழுமையாக ஒழுங்காக சமூக இடங்களில் கொடுக்கப்படுகிறதா என்பதை எல்லாம் சென்று ஆய்வு செய்து கொண்டேன். தொடர்ந்து தினமும் மாவட்ட ஆட்சியருடன் இது அதிகாரிகளும் நான் தொடர்பு கொண்டு வருகின்றேன். இந்த நேரத்துல வந்து உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை நான் வந்து வெளிப்படையா பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க தான் வந்து கடந்த 25ஆம் தேதி கூட வந்து தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கிட்ட தொலைபேசி மூலமா பேசியிருந்ததா வந்து உங்களுடைய பதிவுகள் நாங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கு இப்போது பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய எதிர்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சிருந்தார். என்ன சொன்னார் அப்படின்னா, 225 ரூபாய்க்கு வாங்கி 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரி போட்டு அதிகபட்சமா 245 ரூபாய்க்கு தான் வந்து நீங்க வாங்கி இருக்கணும். ஆனா அப்படி வாங்கப்படல. டெல்லி ஹைகோர்ட் சொல்லி இருக்கிறாங்க 400 ரூபாய்க்கு தான் வந்து இந்த ராபிட் டெஸ்ட் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இது போன்ற வழிமுறைகளை பின்பற்றல. அதிலும் குறிப்பா ஐசிஎம்ஆரால் அங்கீகரிக்கப்படாத ஒரு நிறுவனத்தின் மூலமாக தான் இந்த பொருட்களை நீங்க வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு. இப்போ வந்து இந்த நொடியில 24,000 கிட்ஸ வந்து மீண்டும் திருப்பி அனுப்பப்படுவதா விஜயபாஸ்கர் சொல்லியிருக்கிறாரு. அரசு கிட்ட ஒரு திட்டமிடலே இல்லைங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவா தெரியுதானே? அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்தில் வந்து மிகுந்த கவலைக்குரியது. உன்னிப்பாக அரசு தரப்பு கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாகும். ஏனென்று சொன்னால், 24,000 அந்த கருவிகளை திருப்பி அனுப்புவது என்பது இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய வேதனைக்குரியது. கருவிகள் அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு தளமற்ற கருவிகளை பெற்றது என்பது ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம். இந்த விஷயத்தில அரசு உரிய கவனம் செலுத்தி இருக்க வேண்டும். அதே போன்று கூடுதல் விலை கொடுத்து இந்த கருவிகள் எல்லாம் வாங்கியிருப்பதாக எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு தமிழக அரசு தான் அதற்கு பதிலளிக்க வேண்டும். சொன்னால், இந்த காலத்தில உதயவர்கள் தான் பல்துறை அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் அழைத்து தினந்தோறும் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஆலோசனை அடிப்படையில் தான் இந்த உலக கருவிகள் எல்லாம் வாங்கியிருப்பார் என்று கருதுகின்றேன். எனவே இந்த விவகாரத்துல எதிர்கட்சித் தலைவர்களுடைய கருத்துக்கு தமிழக அரசு உரிய விளக்கம் அளிப்பது காலத்தின் கட்டாயமாகும். நிச்சயமான ஒரு விஷயத்த நீங்க வந்து தொடர்ந்து பாப்பீங்க. அது வந்து இந்த கொரோனா சமயத்துல அனைத்து கட்சியினரும் ஒற்றுமையோடு செயல்படுவதுங்கிறது எவ்வளவு தேவை அப்படிங்கறத நீங்களும் அறிஞ்சிருப்பீங்க. ஆனா ஒரு வகையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசியல் செய்யறாங்க. ஒரு எதிர்கட்சியா ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சால நீங்க அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அதை உதாசீனம் செய்வது, கோபப்பட்டு பேசுவதெல்லாம் சரியான நடைமுறை நினைக்கிறீங்களா?
தமிழக அரசினுடைய செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? அதாவது கேரளாவில ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இது போன்ற நெருக்கடியான தருணங்களில இணைந்து பணியாற்றுவதை ஊடகங்கள் மூலமாக பார்க்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் போக்காகவே அதை எல்லோருமே பாராட்டுகிறார்கள். அத்தகைய ஒரு கொரோனாவில் வர வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். ஏனென்று சொன்னால் இந்த கொரோனா என்பது எல்லா பேதங்களையும் உடைத்து நொறுக்கி இருப்பதை என்னுடைய ஆரம்ப முன்னுரையிலே நான் சுட்டி காட்டியிருக்கின்றேன். இந்த நிலையில மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே உயிரை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த வகையிலே இந்த கொரோனா நம்முடைய பகுதிக்கு வந்து விடுமோ, யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு விடுவோமோ, நாளை நம்ம குடும்பத்துக்கு எத்தனை பேர் இதில் என்ற அச்சத்தில் இருந்து கொடுக்கக்கூடிய நிலையில எல்லோரையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு தலைவர்களுக்கு இது உண்டு. அந்த அடிப்படையில இது போன்ற விவகாரங்களில ஒருவருக்கொருவர் மோதி கொண்டு மக்களுடைய சலிப்பை உள்வாங்காமல் இதற்கு மாற்றாக முதல்கட்டமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவரும் இந்த மூன்று பேரும் உட்கார்ந்து பல்வேறு விஷயங்களை ஒரு நல்லெண்ணத்தோடு கலந்துரையாடி அதன் அடிப்படையில் சில திட்டமிடலை செய்தால் இது போன்ற குறைகளுக்கு குற்றச்சாட்டுகளுக்கு இடம் இருக்காது என்று கருதுகின்றேன். என்னுடைய இந்த வேண்டுகோளும் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் செவிமடுப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். நிச்சயமான இப்போ எதிர்கட்சியும் ஆளுகின்ற கட்சியுமே ஒன்றிணைந்து ஒற்றுமையோடு செயல்படணும்னு நீங்க சொல்ற கருத்தை முழுமையா நாங்க வரவேற்கிறோம். கண்டிப்பா அதுதான் இன்னைக்கு மக்கள் மத்தியில தேவையாகவும் இருக்கு. இன்னொரு சைட்ல பாக்கணும் அப்படின்னா சமூகத்தில் நடந்த ஒரு சில விஷயங்களை நீங்க வந்து பொது சமூக ஊடகத்துல இருக்கிறதுனால, மிக குறிப்பா சமூக ஊடகத்துல இருக்கிறதுனால நீங்க கண்டிப்பா அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். துல்கர் சல்மான் அப்படிங்கிற ஒரு திரைப்பட நடிகர், மலையாள திரைப்பட நடிகர் அவர்கள் தன்னுடைய திரைப்படத்துல ஒரு நாயினுடைய பெயரா வந்து பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு பெயரை வந்து பயன்படுத்தி இருக்கிறாரு. இதுக்கு தமிழ் தேசிய ஆர்வலர்கள் பிரபாகரன் அவர்களை வந்து பின்பற்றுபவர்கள் பல பேர் வந்து ரொம்ப கடும எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஒரு தமிழ்மன்னன் சாரி இந்த விஷயத்தை எப்படி பாக்குறாரு, எப்படி அணுகணும்னு நினைக்கிறாரு? முதலில் அந்த நிகழ்வுக்கு என்னுடைய கடும் கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் நான் அடிப்படையிலேயே தன்னுரிமை பொருட்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற கொள்கைக்கு உட்பட்டவளாக நான் இருக்கின்றேன். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள், சேக்குவார் அவர்கள், யாசர் அராபாத் அவர்கள் அந்த வரிசையில் தான் நான் அவர்களையும் பார்க்கிறேன். பிரபாகரன் அவர்கள் தமிழர்களுடைய ஒரு ஆச்சரியத்தையாக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில தமிழர்கள் நினைக்கக்கூடிய ஒரு தலைவருடைய பெயரை ஒரு நாளைக்கு உடன் சூட்டியது ஒரு மாபெரும் தவறாகும், கடுமையான கண்டனத்துக்குரியதாக ஆகும். இந்த நிலையில நம்முடைய தமிழர்களுடைய எதிர்ப்பு எல்லாம் நாலாபுரமும் எழுந்த பிறகு அந்த நடிகர் சல்மான் அவர்கள் தன்னுடைய ட்விட்டரில் சம்பந்தமாக விளக்கம் அளித்திருக்கிறார். அது உள்நோக்கம் உள்ள என்றும் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை அவர் சொல்வது உண்மையாக இருப்பின் உடனடியாக அவர் செய்ய வேண்டிய என்ன சொன்னால் அந்த படத்திலிருந்து அந்த காட்சிகள் அனைத்தையும் முழுமையாக வெட்டி எறிய வேண்டும். அப்போதான் அது தமிழர்களை சாந்தப்படுத்தும், தமிழ் உணர்வு அவர்களை அமைதிப்படுத்தும். பொதுவாகவே மக்கள் மதிக்கக்கூடிய தலைவர்களை கிளி என்று பெயரில் காயப்படுத்திவிடக் கூடாது. என்று சொன்னால் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் ஒவ்வொரு பற்றிய பெரிய மதிப்பீடுகள் இருக்கும். அந்த மதிப்பீடுகள் தடுக்கப்பட்டதன் மூலமாக குண்டலி தொழில் உருவாகும். எனவே இந்த விவகாரத்துல அந்த படத்துடைய கதாநாயகன், இயக்குநர், தயாரிப்பாளர் மூவருமே என்னை பொறுத்தவரை குற்றவாளிகள். அவர்கள் சில விளக்கங்களை தந்திருக்கிறார்கள். உள்நோக்கம் இல்லை, இது இது மாதிரி மாதிரி இந்த கொஞ்சம் வலிமையா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா தமிழ்மன் அன்சாரி சொல்றாரு மூணு பேருமே குற்றவாளிகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்கன்னா எப்படி நீங்க குற்றவாளிகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பயன்படுத்துறீங்க? ஏனென்று சொன்னால் பிரபாகரன் என்ற ஒருவருடைய ஆளுமையை பற்றி நிச்சயமாக அவர்கள் தெரியாமல் இருந்திருக்க முடியாது. அது தமிழர்களால் ஒரு மிகப்பெரிய மரியாதைக்குரிய ஒரு ஆளுமையாக கருதப்படுவது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். இந்த நிலையில ஒரு நாளைக்கு அந்த பேரை சூட்டுவது என்ன நியாயம்? அதே போன்று மலையாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல தலைவருடைய பேரையோ அல்லது பிரபல அறிஞருடைய பேரையோ மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அதை சாதாரணமாக எடுத்துக் கொள்வார்களா? அவர் தான் இதையும் பார்க்க வேண்டும். நாங்க என்ன சொல்கிறோம், அந்த காட்சியிலும் முழுமையாக நீங்க கத்தரிக்க முடியும். இல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து பொதுவா இருக்கக்கூடிய பேரு தாங்க,
1988 வந்து ஒரு திரைப்படத்துல ஒரு காமெடி காட்சிக்காக பிரபாகரா அப்படின்ற ஒரு பேர் அழைக்கப்படும், அதான் நாங்க பயன்படுத்தியிருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. மிகவும் குறிப்பா நீங்க பல இடங்கள்ல வந்து ஒன்றிணைஞ்சு போகக்கூடிய, கருத்தியல் ரீதியா ஒன்றிணைஞ்சு போகக்கூடிய திரு கொளத்தூர் மணி அவர்கள் சொல்றாரு, இது ஒரு பெரிய விஷயமா மாத்தாதீங்க, கேரளாவில தான் அதிகமான பேர், அதிகமான தங்களுடைய பிள்ளைகளுக்கு பிரபாகரன் பேர் வச்சிருக்காங்க, ஏன் பெரிய விஷயமா மாத்துறீங்கன்னு கொளத்தூர் மணி வேற ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. எப்படி பாக்குறது? இல்ல, கொளத்தூர் மணியினுடைய அந்த கருத்து, அதே போன்று அவர்கள் சீமாண்டவர்களுடைய கருத்து, இவை ரெண்டையுமே நான் மதிக்கின்றேன். நான் சொல்லுவது சொன்னால், இந்த விவகாரம் புரிதாகிவிட்ட பிறகு இது அமைதிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த காட்சியை கட்டிருக்கிறீர்கள் தானே, அந்த பிரச்சனைகள் பிரிதாக்கப்படணும். அந்த நடிகர் சல்மான் அவர்களிடம் அந்த தயாரிப்பாளர் உண்மையிலே வருகிறார் என்பதை நானே நம்புகிறேன். என்று சொன்னால், அதை எதிர்ப்பிலே எதிர்ப்பில் வாய்ப்பு புரிந்து கொள்ள காரணத்தில் அவர் மறந்துவாக நினைக்கின்றேன். அதை மறந்துவது உருவாக இருப்பில் அந்த காட்சிகளை கட்டிடத்தில் என்ன ஆட்சேபிக்கப்படுகிறது, அது செய்ய முடியுதானே, பிரச்சனை முடிகிற அல்லவா? ஒட்டுமொத்தமா அந்த படத்துல இருக்கக்கூடிய காட்சியை நீக்கணும், அதுதான் தீர்வாமைன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அதே போல தமிழ்மணன் சரி, மிக முக்கியமா இன்னொரு கருத்தை நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, நீங்க சொல்லிருந்தீங்க தமிழக அரசுல இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒன்றா செயல்படணும்னு. அதே அளவுக்கு தான் மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றா செயல்படக்கூடிய தேவை இங்க இருக்குது. ஆனா மத்திய அரசு கிட்ட தொடர்ந்து இவ்வளவு ஜிஎஸ் நிலுவைத் தொகைகள் வந்து வர வேண்டிய தேவை இருக்கு. ஏற்கனவே தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய தொகைகள் நிறைய இருக்கு மத்திய அரசு கிட்ட. அதையெல்லாம் ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு கனக்கச்சிதமா கேட்டு வாங்கக்கூடிய ஒரு திறமை வந்து தமிழக அரசிற்கு இல்லைன்னு தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதே போல ஒரு மாநிலத்தினுடைய சுயாட்சி உரிமையை பறிக்கிறது மத்திய அரசு, ஒரு விமர்சனம் இருக்கு. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த? அதாவது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தின் சுயாட்சி என்பதுதான் உண்மையான இந்திய ஜனநாயகத்திற்கு வலு சேர்க்கு என்பது எங்களை போன்றவருடைய நிலைப்பாடு. ஆனால் சமீப காலமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு, பாஜக வலிமையான பிடிக்குள் மத்திய அரசு சிக்கிய பிறகு, அவர்கள் படிப்படியாக மாநிலங்களுடைய உரிமைகளை பறிப்பதும் அனைத்து நிலைகளையும் மத்தியில குவிக்க விரும்புவது நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். துரதிருஷ்டமாக கலைஞர் ஜெயலலிதா அவர்கள், ஜோதி பாசு, என்டி ராமராவ், இப்படிப்பட்ட தலைவர்கள் இப்போது இல்லாத போற ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அதே போன்று லாலு பிரசாத் யாதவ், முலாயம் சிங் யாதவ் போன்ற பல தலைவர்கள் இன்று ஒருவர் சிறையில் இருக்கிறார், ஒருவர் உடல் இயலாமையில் இருக்கிறார். இப்படிப்பட்ட அரசியல் ஆளுநர்கள் எல்லாம் வலிமை குன்றிய ஒரு சூழலில் இந்த நிலவரங்களை பயன்படுத்திக் கொண்டு மத்திய அரசு தொடர்ந்து மாநிலங்களுடைய உரிமைகளை பறிப்பதை நம்மை போன்றவாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த கருத்தை தமிழ்நாட்டில காவல் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள், அதே போன்று மேற்கு வங்கத்துடைய முதல்வர் மரியாதைக்குரிய அக்கா மம்தா பானர்ஜி அவர்கள் போன்ற சிலர்தான் இந்த வழியாக போய் முன்னெடுக்கிறார். இந்த நிலையில தமிழகத்துல மாண்புமிகு ஜெயலலிதா அம்மா அவர்கள் இறந்த பிறகு அதிமுகவுடைய தலைமையில ஒரு பலகீனம் இருக்கிறது. அந்த வெற்றிடத்தை அந்த தலைமை நிரப்பி இருக்கிற புதிய தலைமை, ஆனால் அவருடைய அந்த ஆளுமையை வந்து மீண்டுபார்க்க முடியவில்லை. இதை பயன்படுத்திக் கொண்டுதான் உடனடி ஒன்றாக மத்திய அரசு மாநில உரிமைகளை பறிக்கிறது மட்டுமல்ல, தமிழகத்துக்கு தரவேண்டிய நியாயமான வலிமையை கூட கொடுக்க மறுப்போது நம்மை போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குமுறை ஏற்படுத்தியிருக்கிறது. நின்றுள்ள போனால் ஆட்சி நடத்தக்கூடிய அதிமுகவுடைய பல இரண்டாம் தலைவர்கள் தொண்டர்கள் வெளிப்படையாகவே பேசுகிறார்கள். மத்திய அரசும் மாநில அரசும் உறவாக இருப்பது என்பது ஒரு அரசியல் ஆரோக்கியம். ஆனால் ஒவ்வொரு முதலாளியை போல நடத்தப்படுவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மத்திய கூட்டாட்சி, மாநிலத்தின் சுயாட்சி என்பதுதான் இந்தியாவின் ஜனநாயகத்துக்கு செறிவூட்டும். ஆனால் அதையெல்லாம் தூர தூக்கி எறிந்து விட்டு அனைத்து அதிகாரங்களையும் அலுவலகங்களும் தவிர்த்து மத்தியிலே குவிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடியான பாரதங்களுக்கு எந்த விதத்திலும் அது ஜனநாயகத்துக்கு உழைச்சி அமலாட்டுக்கு நியாயமான தலைவர்களிய நிதி ஒதுக்கீடுகளை அவர்கள் செய்யாமல் இருப்பது வேதனை அளிக்கிறது. இன்னும் சொல்லப்படால், மாநில உரிமைகளை கேட்டுப் பெறக்கூடிய அளவுக்கு இன்றைய தமிழ்நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய தலைமை என்பது என்பது உண்மை. அம்மா ஒரு அறிக்கையில் நிமிடம் அந்த காரியம் சாதித்து வரும். அந்த ஆளுமைகள் இல்லாத ஒரு சூழலை கண்டுபிடிக்கிறது. இது பயங்கரமாக பயன்படுத்திக் கொண்டு தமிழ்நாட்டை வஞ்சிப்பதை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்பதால் எங்களுடைய எதிர்பார்ப்பு. நீங்கள் தமிழ்நாட்டில் தரக்கூடிய நியாயமான நிதி ஒதுக்கீட்டை வழங்க வேண்டும், தமிழக அரசு கேட்கக்கூடிய நிதி ஒதுக்கீடு வழங்க வேண்டும். அதிமுக அரசு அதை வலிந்து கொடுத்து அதை சாதிக்குமாறு தமிழ்நாட்டு மக்கள் அதிமுக அரசு பாராட்டு அதிமுக எதிர்பார்ப்பு உருவாக்கம் இருக்கிறது.
நிச்சயமா தகுந்தன் சாரி, மிக முக்கியமா பலவிதமான விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துருக்கிறீங்க. இந்த நேரத்துல வந்து இந்த லாக்டவுன் பீரியட் அப்படிங்கறது நீட்டிக்கப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீட்டிக்கப்படுமா, நீட்டிக்கப்பட்டால் அதை சமாளிப்பதற்கான ஒரு திறன்களும் சமாளிப்பதற்கான வளங்களும் தமிழகம் மற்றும் இந்தியாவில் இருக்கு நினைக்கிறீங்களா? உங்களோட இறுதியான பார்வை முன்வைங்க. அதாவது உலகம் முழுக்கவே இந்த கொரோனாவால் மக்கள் பாதிக்கப்பட்டு உலக நாடுகள் உலக சுகாதார நிறுவனத்துடைய அறிக்கையை ஏற்று இந்த ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றன. நம்முடைய இந்தியா 125 கோடிக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட உலகிலேயே 7வது மிகப்பெரிய நாடு. இந்த கொரோனாவுடைய பாதிப்பை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மிடம் மருத்துவ கட்டமைப்பு இருக்கிறதா என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இரண்டு சொன்னால் மருத்துவ கட்டமைப்பு இருந்தாலும் அதை விட பல மடங்கு தேவை அதிகமாக இருக்கிறது. மக்கள் தொகையுடைய எண்ணிக்கையை நாம் இன்று அளவில் இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஊரடங்கு அவசியம் என்பதை மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் மக்களை கூட்டுக்குள் இருக்க வைத்துவிட்டு அவர்கள் எத்தனை நாள் கட்டி கடலை கட்டி போட வைத்துவிட்டு அவர்களை பசியில் இருக்க வைத்துவிட்டு இந்த ஊரடங்கு உத்தரவை நீட்டிக்கொள்ளும் எப்படி நம்புகிறார்கள்? ஒரு மாதத்துக்கு மேலாக வேலைக்கு செல்லாமல் மிகப்பெரிய வருமான இடத்தை இந்த நாட்டு மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஒரு மாதத்துக்கு 30,000 குறைவாக சம்பாதிக்கக்கூடிய ஊழியரும் பெருமையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நான் மத்திய அரசுக்கு சொல்ல விரும்புவது என்று சொன்னால், கொரோனா நீக்கப்பட வேண்டும், அவருடைய பரவல் தடுக்கப்பட வேண்டும் என்பதை கருத்தில் கிடமில்லை. நாம் எல்லோரும் விவகாரத்தில் மத்திய மாநில அரசு இணைந்து இருக்கின்றோம். அதே நேரத்தில் மத்திய அரசு ஜிஎஸ்டி போன்ற வரி வருவாயை கிடமரவிலே தமிழகத்தை குவித்து வைத்திருக்கிறது. வரி வருவாய் மட்டுமே 20 லட்சம் கோடியாக மத்திய அரசு கிடைக்கிறது. இந்த நிலையில மத்திய அரசு மக்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு ஒவ்வொரு இந்திய குடும்பங்களுக்கும் குறைந்தபட்சம் முதற்கட்டமாக 5,000 ரூபாயை நீங்கள் வழங்க வேண்டும். அது அவருடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற உதவும். அந்த பணம் வந்தால்தான் அவர்கள் பொருள்களை வாங்கிக் கொண்டு வீட்டில் இருப்பார்கள். இல்லை என்று சொன்னால் பசிப்பட்டினி காரணமாக வேலைக்கு செல்லக்கூடிய நிறுத்தம் ஏற்பட்டு ஊரடங்கு உத்தரவு மீறக்கூடிய ஒரு சூழல் உருவாகிவிடும். எனவே மத்திய அரசு இந்த விஷயத்தில் இருக்கமான போட்டியை கையாளாமல் உடனடியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்கும் தலா 5,000 ரூபாய் முதற்கட்டமாக வழங்க வேண்டும் என்றும் அதன் பிறகு ஊரடங்கை நீட்டிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் திடீரென்று ஊரடங்கு அறிவித்த காரணத்தினால பல இடங்களுக்கு பயணம் சென்ற மக்கள் ஆங்காங்கே சிக்கி சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய பகுதிகளுக்கு திரும்பும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மட்டும் குறைந்தபட்சம் ஒரு 48 மணி நேர போக்குவரத்து தவறை மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் நான் இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். பிரதமர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் மன் கி பாத் என்ற பெயரில் உரையாற்றுகிறார். அவருடைய உரையை மதிக்கின்றோம். அந்த உரையின்படி அவருடையாக மட்டுமே இல்லாமல் மக்கள் இவருக்கு என்ன தெரியும் என்று கேட்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவரை கைத்த பெயர் என்று சொன்னால் அவரை கைத்தப்பதற்காக ஒரு கூட்டம் தயாராக இருக்கிறது. நான் என்ன செய்வது என்று சொன்னால் கைத்தட்டங்கள் போன்ற அறிவிப்புகளை செய்யக்கூடிய பிரதமர் அவர்களை மக்களுடைய பயிர் பசியில் இருந்து கொண்டிருக்கிறது. அவருடைய பசியை ஆக்குவதற்காக அவர்களுக்கு நேரடி உதவி திட்டங்களை மத்திய அரசின் சார்பாக வழங்குங்கள், கருத்துக்களை இந்த இக்கட்டான நேரத்திலும் அவங்களுடைய கலப்பணிகளுக்கு மத்தியில அந்த கலப்பணிகளா முடிச்சுட்டு எங்களுக்காக ஒரு நேரம் ஒதுக்கி அவங்களுடைய வருகையும் கருத்தையும் பதிவு பண்ணிருக்கீங்க. எங்களோட வந்து உங்களுடைய இந்த பல விதமான கருத்துக்களை பருவதற்கு மிக நன்றி தம்முனன். மகிழ்ச்சி, நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.